ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் கணவன் மனைவி பிரச்சினை, உறவுகளில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சினை, செவ்வாய் தோஷம், வியாபார அபிவிருத்தியின்மை, மாய மந்திர பிரச்சினைகள், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர, குடும்ப பிரச்சினை, மாமியார் மருமகள் பிரச்சினை, ஜன வசியம் ஏற்பட, வியாபாரம் விருத்தியடைய, பண வரவு உண்டாக, காதல் விவகாரம் கைகூட, திருமண பிரச்சனைகளில் இருக்கும் சிக்கல்கள் தீர, கடன் தொல்லை முற்றிலும் அகல, இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் உங்களுக்கான பிரச்சனைக்குரிய தீர்வை கூறுவார். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9043637512. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பஞ்சமி திதி வாராகி வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நாளை காரடையா நோம்பும் இருக்குது, வளர்பிறை பஞ்சமி திதியும் இருக்குது. இந்த நல்ல நாளில் நாம் வாராகி அம்பாவை எப்படி வழிபடணும், தீபம் ஏற்றி என்ன நைவேத்தியம் வைத்து வழிபடலாம் அப்படிங்கிறத எளிமையான முறையில் இன்றைக்கி பார்க்கலாம். வாராகி அம்பாள் உங்கள் வீட்டில் விக்கிரகமாக இருக்காங்க அப்படின்னா, அந்த விக்கிரகத்துக்கு நீங்கள் அபிஷேகங்கள் செய்து அலங்காரம் செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க. சப்த கன்னிகளில் ஒருவரும் அம்பிகைக்கு சேனாதிபதியுமானவள் தான் வாராகி அம்மன். பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபடுறதால நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் தீரும், கஷ்டம் இருக்காது, நல்ல தைரியம் மனோதைரியம் பிறக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பயத்தோடு இருக்காங்க, ஒரு அச்ச உணர்வு பய உணர்வு குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வாராகி அம்மன் வழிபாட தினமும் மேற்கொள்கிறதால அந்த பய உணர்வு வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்களும் வாராகி அம்பாள் வழிபாட மேற்கொள்ளலாம். எதிரி அப்படின்னா தொழில் ரீதியான போட்டி எதிரியாகவும் இருக்கலாம், இல்லை வேறு விதங்களில் எதிரிகள் தொல்லை இருந்தாலும் வாராகி அம்பாவை வழிபடலாம். இன்றைய தினத்தில் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாராகி அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்து அலங்காரங்கள் செய்து, இந்த மாதிரி பாவாடை இருந்தால் நீங்கள் பெரிய அம்பாளாக இருந்தால் புடவை கட்டி வழிபடலாம், சின்ன அம்பாளாக இருந்தால் இந்த மாதிரி நான் ஒரு நீல வஸ்திரம் சாத்தியிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் ஒரு நீல வஸ்திரம் சாத்தி மலர்கள் சாற்றி சந்தன குங்குமங்கள் வைத்து வாராகி அம்பாவை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுடைய விக்கிரகமும், சின்ன அளவிலான விக்கிரகமும் இருக்குது, அதே மாதிரி வாராகி அம்மனுடைய திருவுருவப் படமும் இருக்குது. உங்கள் வீட்டில் திருவுருவப் படம் இருந்தால் படம் வைத்தும் நீங்கள் வணங்கலாம், இல்லை இது போன்ற விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்திற்கும் நீங்கள் அலங்காரம் செய்து தூப தீபம் காட்டி வழிபாடு செய்யலாம். வாராகி அம்மன் வழிபாடு அதுவும் பஞ்சமி திதியில், அதுவும் மாசியும் பங்குனியும் கூடும் நேரத்தில் செய்கிறது மிக விசேஷமான ஒன்று. நாளைய தினம் மாசி பங்குனி கூடக்கூடிய அந்த வேளையில் நீங்கள் காரடையா நோம்பும் செய்து கூடவே இந்த பஞ்சமி திதி வழிபாட்டையும் செஞ்சீங்க அப்படின்னா, மாங்கல்ய பலம் கூடுவதோடு மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்லது மட்டுமே தரக்கூடிய அற்புதமான தேவி தான் வாராகி அம்பாள். படைத்தளபதி இல்லையா வாராகி தேவி. நீங்கள் மொச்சக்கொட்டை சுண்டல் நைவேத்தியமாக செய்யலாம், அப்படி இல்லைன்னா சுக்கு பால் சுக்கு சேர்த்து பானகமும் செய்யலாம். பானகம் செய்ய முடியாதவர்கள் பால் நைவேத்தியம் செய்யலாம். சிம்பிளாக என்னால் நான் காரடையா நோம்பு பண்ணி அடையெல்லாம் தட்டி நோம்பும் பண்ணியிருக்கேன், அதுக்கான நைவேத்தியங்கள் தனியாக செஞ்சுருக்கேன் அப்படின்னா அம்பாள் எதுவுமே கோபித்து கொள்ள மாட்டார்கள். உங்களால் முடிந்த எளிய நைவேத்தியத்தை பால் நைவேத்தியம் செய்து நீங்கள் வழிபடலாம். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பால் அம்பிகைக்காக காய்ச்சி கல்கண்டு பாலாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நம்ம எப்படி குடிக்கிறோமோ அந்த பதத்துக்கு ஆற வைத்து குடிக்கிற சூடில் தான் வைக்கணும், கொதிக்க கொதிக்க சூடாக வைக்கக்கூடாது. அம்பாளுக்கு நல்லா ஆற்றி அழகாக ஒரு டம்ளர் பால் வந்து கற்கண்டு பாலாக நீங்கள் நைவேத்தியம் பண்ணுவது மிகச்சிறப்பு. அம்பிகைக்கு உங்களால் முடிந்த அலங்காரங்கள் செஞ்சு வழிபடுங்க. அலங்கார சொரூபினி தான் வாராகி. நீங்கள் என்ன அலங்காரம் பண்ணாலும் அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. உங்களுக்கு என்னோடது ரொம்ப சின்ன விக்கிரகம்,
அழகாக கரங்களை நீட்டிய விக்கிரகமாக காட்சி தராங்க. இந்த மாதிரி விக்கிரகம் இருந்தால் அழகாக அந்த விக்கிரகத்திற்கு பாவாடை அலங்காரம் செய்து மலர்கள் இட்டு நீங்கள் வந்து அலங்காரம் செய்யலாம். இதே மாதிரி எங்கிட்ட வாராகி அம்பாளுடைய திருவுருவப் படம் இருக்குது. இது வந்து தினமலரில் வந்த புகைப்படம் இது. அதை நான் வந்து ஃப்ரேம் பண்ணி, எனக்கு அம்பாளை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ரேம் பண்ணி அழகாக ஒரு பவழ மாதிரி ஒரு மாலை போட்டு வச்சுருக்கேன். வாராகிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அன்னபூரணி விக்கிரகம் வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தர் இல்லங்களிலும் அன்னபூரணி விக்கிரகம் இருப்பது மிகச்சிறப்பு. நமக்கு அன்னம் பாலிக்கக்கூடிய அம்பிகை தான் அன்னபூரணி. இந்த உலகத்திற்கே அன்னமிடும் தேவியார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னபூரணி. அன்னபூரணி கையில் வந்து அந்த கரண்டி இருக்கா மாதிரியான ஒரு விக்கிரகம் சின்ன சைஸில் வாங்கி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் வச்சா தினமும் நம்ம அபிஷேகம் செய்யணுமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். தினமும் அபிஷேகம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. வாரம் ஒரு முறை நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டாலே போதும். ஏன்னா ஆகமம் அப்படிங்கிறது 1 அடி 1.5 அடிக்கு மேலே உள்ள விக்கிரகங்களுக்கு தான். இந்த மாதிரி சிறிய விக்கிரகங்களுக்கு ஆகமம் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி சின்ன விக்கிரகங்களை வைத்து வழிபடுறது அப்படின்றது மிக மிக சிறப்பு. இந்த மாதிரி குங்குமப்பூ, ஏலக்காய், பச்சை கற்பூரம் கலந்த பாலை வந்து ஒரு டம்ளரில் வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக சமர்ப்பிங்க வாராகி அம்பாளுக்கு. அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம்தான் பால் நெய்வேத்தியம் பண்ணணும். நான் முதல்ல அர்ச்சனை பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், வாராகி அம்மனுடைய மந்திரங்கள் பாடல்கள் இருந்தால் அதை சொல்லி பண்ணலாம். அப்படி இல்லைனா ஓம் வாராகித்தாயே போற்றி, ஓம் வாராகித்தாயே போற்றி, ஓம் வரம் தரும் வாராகி அன்னையே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. இப்போ நான் அர்ச்சனையை முடிச்சிட்டேன். அர்ச்சனை முடிந்த பிறகு நெய்வேத்தியம் நான் சொன்னேன் இல்லையா, பால் நெய்வேத்தியம் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன்னு சொல்லி அதே மாதிரி ஏலக்காய் போட்டு ஏலக்காயும் குங்குமப்பூவும் கலந்த இந்த பாலை அம்பிகைக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன், நெய்வேத்தியம் பண்ணுறேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அம்பிகைக்கு முன்னாடி தனியாக ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. தினமும் ஏற்றக்கூடிய தீபம் தனியாக இருக்கட்டும். அதை தவிர்த்து அம்பிகைக்கு முன்பு ஒரு தீபம் ஏற்றி இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல சிறப்புகள் இன்றைய தினத்தில் கிடைக்கும். பஞ்சம் ஏற்படாது. எந்த விதமான தொல்லைகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. கஷ்டங்கள் தீரணும். பணப்பிரச்சனை, மனக்கஷ்டம், எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும்னு சொல்லி இந்த வழிபாட்டை நாளைய தினத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை இருக்காது. அற்புதமான ஒரு நல்ல நாள். தவற விடாமல் இந்த எளிமையான பூஜையை செய்து வாராகி அம்மனை நாளைய தினத்தில் வழிபட்டு எல்லோரும் நலம் பெறுக. இந்த அற்புதமான பதிவை உங்களுக்கு வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம், உலகப்புகழ் பெற்ற ஜோதிடர் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை, உறவுகளில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, செவ்வாய் தோஷம், வியாபாரத்தில் விருத்தி இல்லாமல் இருக்கிறது, மாய மந்திர பிரச்சனைகள், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர, குடும்ப பிரச்சனைகள், மாமியார் மருமகள் பிரச்சனை, ஜனவசியம் ஏற்பட, பண வரவு உண்டாக, வியாபாரம் செழிக்க, திருமண தடை நீங்க, காதல் விவகாரம் கைகூட, கடன் தொல்லை நீங்க, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9043637512. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை சொல்லி ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாகவே நீங்கள் தீர்த்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.